பயிற்சி 2.9 ஒன்னாவது கொஸ்டின், பின்வரும் தொடர்களின் கூடுதலை காணுங்க சொல்லிட்டாங்க. இந்த தொடர் எப்படி இருக்கு? 1+2+3+ அப்படி கண்டிப்பா +60 வரை இருக்கு. அப்பனா ஒரு இயல் எண்களா இருக்கு. இப்ப இயல் எண்களின் தொடராக கொடுத்துட்டா இயல் எண்களின் இந்த கூடுதல் கேட்டாவே அதுக்கான ஃபார்முலா n(n+1)/2. இங்க என்னோட மதிப்பு என்னன்னா 60. என்னோட விலையோ 60. இப்ப நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றோம். என்னோட விலை 60 தான். 60 × 60+1/2. இப்ப நம்ம சொல்லும்போது 60 × 60 = 61/2. இப்ப ரெண்டால் நம்ம டிவைட் பண்றோம். ஏன்னா பை ரெண்டு சொல்லும்போது இங்க வந்து டிவைடா இருக்கு. ஒரு ரெண்டு பகுதியில் ரெண்டால் டிவைட் பண்ணா தொகுதியில் ரெண்டால் டிவைட் பண்ண 6 × 3 = 6 = 0. இப்ப என்னதுன்னா 30 × 61 இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது 30 × 60 பெருக்கிறோம். பெருக்கும்போது 1 0 0 1 3 3. அடுத்து 6 இருக்கும்போது 6 0 0 6 3 18. இப்ப என்ன 0 3 8 1. இப்ப என்னன்னா இதோட ஆன்சர் 1830. இப்ப 1+2+3+ அப்படி கண்டிஷன் +60 இருக்கு. அதோட ஆன்சர் என்னவா இருக்கா, கூடுதல் என்னவா இருக்குன்னா 1830 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய எண்கள் 3+6+9+ அப்படி இருக்கா, +96 வரை இருக்கு. இங்க நம்ம இந்த எண்களை பார்க்கும்போது 3 மடங்கா இருக்கு. 1 3 3 2 3 6 3 9 இருக்கு. அப்போ 3 நம்ம காமன் எடுக்கலாம். காமன் எடுத்துல என்னது 1 3 3. அடுத்து என்ன 6 2 3 6. அடுத்து 9 3 9 அப்படியே இருக்கு. 9 3 9 தான். 6 2 3 6. இப்ப நான் இந்த எண்களை பார்க்கும் மூணு காமன் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு இயல் எண்களையும் கூடுதலா கிடைக்குது. 1+2+3 அப்படி போயிட்டு இருந்தாவே இயல் எண்களையும் கூடுதலா இருக்கு. இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னு n(n+1)/2 இதே ஃபார்முலா யூஸ் பண்றோம். இங்க என்னோட வேலை என்னதான் 32. இப்ப நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது 3. இப்ப 1+2+3+ இருக்கா, இந்த இயல் எண்களோட ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்னோட வேலை 32 × 32 + 1/2. இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது இங்க ரெண்டால் டிவைட் பண்ணிக்கலாம். 1 2 பகுதி ரெண்டால் டிவைட் பண்ணா தொகுதியில் ரெண்டால் டிவைட் பண்ணு. 3 ல் 1 3 1 2 மீதி 1 12. 6 × 12. இப்ப என்னன்னா 3 × 16. அடுத்து என்ன 32 கூட்டினா 33. இப்ப நம்ம இந்த சால்வ் பண்ணும்போது என்னதுன்னா இப்ப நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 16 × 33 பேர் இருக்கிறோம். 3 6 18 8 மீதி 1 3 6 13 1 3 3 1 4. அடுத்து என்ன 6 3 18 8 மீதி 1 1 3 3 1 4. இப்ப 8 8 4 12 2 மீதி 1 5. இப்ப 503 × 528 இருக்கு. இப்ப நம்மளுக்கு தான் என்ன இதோட ஆன்சர் இந்த 3 528 பேருக்கு. அப்ப 528 × 3 3 பேருக்கும்போது 8 3 24 4 மீதி 2 3 2 6 1 6 2 8. அது 5 3 15. இப்ப என்னன்னா 1584. இப்ப 3+6+9+ அப்படி டாட்டா 96 வரை போயிட்டு இருக்கு. இதோட கூடுதல் 1584 இருக்கும்.